உசாரையா உசாரு, ஓரஞ்சான உசாரு, உசாரையா உசாரு இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காருங்க. இதை பாருங்க, இவங்களை நம்பி உங்க நாடு இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிருங்க. நான் சொல்றதா சொல்லிவிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்குலாம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காரு. சொல்ல போனா இந்த ஒரு கான்பரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சீனாவை தெருக்கி விட்டார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா அது வந்து சீனா வந்து குளோபல் டைம்ஸ்ல எதுக்குப்பா இப்பெல்லாம் வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கதறிட்டு இருக்காங்க. சோ அப்படி என்ன வந்து பேசினாரு, இது என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம். முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து இப்பதான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜியன்ல எப்படி வந்து அமைதியை நிலைநாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இந்த சைனா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நிறைய அப்படியே பெட்டி பெட்டியா பணத்தை தூக்கிட்டு நிறைய நாடுகளுக்கு வந்து போறாங்க. அந்த நாடுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த நாடையே வந்து மோசமான நிலைமைக்கு வந்து தள்ளிடுறாங்க. நாங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம், ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடனை வாரி இறக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கடனை கட்ட முடியல அப்படின்ற சூழ்நிலையில ஒரு பகுதி வந்து ஆட்டைய போட்டுறது. இதுதான் வந்து சைனாவோட டெப்ட் ட்ராப் பாலிசி. இந்த பாலிசியில தயவு செஞ்சு நீங்க சிக்கிறாதீங்க. சைனாவோட கடன் வலையில சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க நாடு வந்து அதுல இருந்து மீண்டு வரதே மிகப்பெரிய கஷ்டமாயிரும். அதனால சைனா எய்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சும்மா எடுத்தோம் கௌத்தோம்லாம் வந்து பேசல. இப்ப எங்க நாட்டிலே எங்க நாட்டு பக்கத்துல இருக்க அண்டை நாடுகள்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தான் வந்து இருக்கோம். சைனாவை நம்பி நிறைய நாடுகள் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு வந்து போயிட்டாங்க. அவங்களோட நிதி நிலைமை அப்படின்றது அகல பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் இலங்கையும் வந்து பேர் சொல்லாம அந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எங்களோட அண்டை நாடுகள் வந்து படாத கஷ்டம் படுறாங்க இந்த சீனா வந்து உள்ளோட்டனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவல்ல வந்து சீனாவை தெருக்கி விட்டாருங்க. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆம புகுந்த வீடும் சைனா புகுந்த நாடும் உருப்படவே உருப்படாது, அதுதான் வந்து இந்த விஷயத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. இப்படிலாம் வந்து இருக்குப்பா, அதனால வந்து பார்த்து இருந்துக்கோங்க. உலக நாடுகள் யாரும் சைனீஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அது உங்க நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உலக அரங்களே வந்து போட்டு உடைச்சிட்டாரு. நிறைய பேர் சைனாக்கு முட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, சைனா பேரே சொல்ல மாட்டாங்க, இந்தியாலாம் என்ன பண்ண போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்ப எங்கெங்கெல்லாம் வந்து கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சீனாவை வந்து மிரட்டி விட்டுட்டு தான் வந்திருக்காரு. சோ இதே மாதிரி தான் குவாட் சம்மிட்லயே ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கான குவாட் சம்மிட்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லை பிரச்சனை வந்து உங்களால தான் வந்து ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. அதே ஒரு விஷயத்தை இப்பயும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்திய சீனா எல்லை பிரச்சனை இவ்வளவு தூரம் பதற்றமாகறதுக்கு காரணமே வந்து சைனா தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 45 வருஷமா பார்டர் வந்து அதே மாதிரிதான் வந்துருந்துட்டு இருக்கு, அமைதியா தான் வந்துருந்துச்சு. 1975 இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு கேஷுவலிட்டிஸும் ஆனதுல. எப்ப வந்து சைனா வந்து ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்ஸ் வந்து மீறினாங்களோ, அதாவது இந்தியா சைனா ரெண்டு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா எல்லையில பதற்றத்தை தணிக்கிறதுக்காண்டி ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனா அந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து வேணும்னே வந்து சீனா தான் வந்து மீறாங்க. தேவையில்லாம வந்து படைகளை குவிக்கிறது, அவங்க இஷ்டத்துக்கு வந்து செயல்படுறனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது. அதனால இதை முதல் சைனா தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைனா வந்து வழக்கம் போல ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனை அது அது பாட்டுக்கு அப்படியே இருக்கணும்ப்பா, நம்ம வந்து வர்த்தகத்தை எல்லாத்தையும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோமே, இது வந்து ட்ரேட்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்தியா வந்து இதுல தெளிவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்த விஷயத்திலயும் வந்து சொல்லியிருக்காருங்க. நீங்க வந்து பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப் வேற, அதாவது நம்ம ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப் வேறன்னு எடுக்க முடியாது. பார்டர்ல எப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ அதுதான் ரெண்டு நாடுகளோட உறவுகளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ பார்டர்ல வந்து இப்ப ரொம்ப மோசமான நிலைமை இருக்கனால ரெண்டு நாடோட உறவுகள் வந்து ரொம்ப மோசமா தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா வந்து போட்டு உடச்சிட்டாரு. இதுக்கு வந்து சீனாவோட பத்திரிகையான குளோபல் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து தேவையில்லாம சைனா வந்து இந்தியா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கு, நாங்க பல நாடுகளுக்கு உதவணும்னு தான் வந்து பிஆர்ஐ திட்டமே வந்து தொடங்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தையே வந்து கொச்சப்படுத்துற மாதிரி வந்து இந்தியா பேசுறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. அதாவது வந்து இந்தியா போய் இப்படி சொல்றது வந்து எங்களுக்கே சிரிப்பா வருது அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே பூசி மொழிகிற மாதிரி குளோபல் டைம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமானது, எதுக்கு வந்து சைனா வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லா நாடுகளுக்கும் கடன் கொடுக்குன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். நம்மளோட அண்டை நாடுகளை சுத்தி பாகிஸ்தான், இலங்கை, மாலத்தீவு இது மாதிரி நாடுகளுக்கு கொடுத்து எப்படியாவது அந்த நாடுகளை வந்து தன் வசம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து நினைக்குது. ஆனா இந்த ஒரு பிஆர்ஐ திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடையா வந்து இந்தியாவும் இந்தியா மற்ற நாடுகள் வந்து இருந்துட்டு வந்துருக்காங்க. குறிப்பா இந்தியா வந்து இலங்கையையும் சரி பாகிஸ்தானையும் சரி இந்த மாதிரி பிஆர்ஐ திட்டத்தை வந்து செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பலவிதமான நடவடிக்கைகள் டிப்ளமேட்டிக்கா வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.